ஸோ ஹாய் கைஸ், இந்த சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து தோல்வி. எஸ், இது முன்னாடி படம் முன்னாடியே வந்துருச்சு, இப்போ தான் பார்த்துட்டு. இல்லை, முன்னாடியே பார்த்துட்டேன், இப்போ தான் சொன்னு தோணுச்சு. கதையை பொறுத்தவரை என்ன அப்படின்னா வந்து ஒரு ஃபேமிலி, சரிங்களா? அப்பா, மூத்த மகன், ரெண்டாவது மகன், அம்மா, சரிங்களா? ஆமாம், அவனுதான். அங்கிட்ட அங்கே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அக்கா தங்கச்சி, தங்கச்சி கல்யாணம் ஆகிருக்கும், ஆனால் டிவோர்ஸ் ஆகிருக்கும், சரிங்களா? அக்கா தங்கச்சி, அக்காவோட ஹஸ்பண்டு, அக்காவோட குழந்தைங்க இந்த சைடு. மீதி பூரா சின்ன சின்ன கடை தனித்தனியாக தான் இருப்பான். இங்கிட்ட என்ன பார்த்தா அப்படின்னா வந்து அப்பங்காரை வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி டாகி காயில் இன்வெஸ்ட் பண்ணிச்சு, நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய இழந்திருப்பான். இதுக்கு முன்னாடி இழந்திருப்பான். இப்போ இழந்தோடனே ஒய்ஃப் வந்து நீ வீட்டோட வெளியே போனால் அடித்து சத்தி விட்டுவாங்க. இந்த அப்புறப்போ நிறைய முன்னாடியே என்ன பண்ணிப்பான் அப்படின்னா, மூத்த பையன் வந்து நான் சொந்தமாக கடை இறங்கிக்க போகிறேன்னு சொன்னேன். ஆரம்பிக்கிறப்பையன் என்ன கடை அப்படின்னா டீ கடை வைக்க போகிறேன்னோடனே மண்டையில் அடித்து நீ உண்மையும் போட மாட்டான், வீட்டோட வெளியே போனால் அனுப்பி போயிருப்பான். ஸோ இவனே அடிச்சு விட்டானா, இப்போ வீட்டிலேருந்து அப்பாவும் என்ன போயிட்டேன். இப்போ கடைசி பையன் மட்டும் இருப்பான், அம்மாவோட இருப்பான். அம்மா வந்து என்ன கதை எழுதுவாங்க, அழகாக கதை எழுதி வந்து நிறைய பப்ளிஷர்ஸ் அனுப்புவாங்க. பப்ளிஷர்ஸ் போகிற என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு கதையே எழுத தெரியல, இங்கேயே அனுப்புகிறமே விரட்டிட்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த அம்மா அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு லைஃப்பை தனித்தனியாக பார்ப்போமா, இதுதான் பேக்ரவுண்டு, சரிங்களா? ஸோ இப்போ ஒரு லைஃப் பார்க்கும்போது அம்மாவுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, லெட்டர் எழுதி ஒரு ஒரு புக்கை அனுப்பிச்சிட்ருப்பாங்க, போய் பப்ளிஷர் ஆஃபீஸே இருக்கும். அப்போ ஒரு டேரக்டர் என்ன பண்ணுவான், இப்போ வந்து கதையே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஆஸ்பைரிங் டேரக்டர், இப்போ இதுவரைக்கும் படம் எடுத்துக்க மாட்டேன், இதை வச்சு ஒரு கதை எடுத்து யோசிச்சுட்டு இருக்கும்போது பகு செல்ஃப் மாதிரி இது டேபிள், ஐ மீன் பப்ளிஷர் டேபிளில் இந்த இது இருக்கும், டிராஃப்ட் இருக்கும். டிராஃப்ட் எடுத்து படிச்சுப்பா, பிடிச்சி போயிடும், நேராக கிளம்பி வந்துடுவோம். உங்கள் புக்கை நானே கதையை எடுக்கிறோடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போய்டும். ஸோ அந்த போகிற இவங்க லைஃப் அப்படி. மூத்த பையனை பொறுத்தவரை எப்போனா அப்படின்னா வந்து இன்வெஸ்டர்ஸ் தேடிக்கிட்டு இருப்பான். இப்போ நான் ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் ஃப்ரான்ச்சைஸ் இப்படியே இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் கிடையாது. ஸோ இதை வந்து நான் பெருக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்க ட்ரை பண்ணிருக்கும்போது இன்வெஸ்டர் பார்த்துட்டு டீ என்னென்ன நீ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இந்த லோகம் என்ன கேஎஃப்சி மாதிரியே இருக்குது அப்படின்னா, சார் கேஎஃப்சின்னு இருக்குது, கேஎஃப்சியை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது, இட்ஸ் அன் இன்ஸ்பயர்ட் ஒன் எல்லாம் அட்லீலா கலாக்கறிங்க மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா வந்து அவன் மைனே வந்து என்ன பண்ணுவான், போய் ஃபுட்பால் கோச்சிங்கை சேர்த்து விட்ருவான். அந்த ஃபுட்பால் கோச்சிங் யார் அப்படின்னா வந்து நம்ம ரெண்டாவது பையன், சரிங்களா? அவன் தான் வந்து சின்ன பசங்களை வச்சு, ஐ மீன் இவங்களை கோச் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டா இதில் டீமில் வந்து அவனுக்கு இடம் கிடைக்கும். இப்போ கேரளா எஃப்சி இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதில் வந்து அவனுக்கு இடம் கிடைக்கும் ட்ரைனிங் டீமில். ஸோ அதனால் இப்படி இப்படி யான் செலக்ஷனும் அவங்கள வச்சு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்படியாவது சின்ன பசங்க ஸ்விம் பண்ணி ட்ரை பண்ணுறப்போ அவ்வளோ சதப்பிட்டே இருக்கும். ஸோ இவனுக்கு இவனுக்கு இல்லாத ஒரு பையனோட சித்தி தான் வந்து நம்மால் யார் அந்த டிவோர்ஸ் ஆன பொண்ணு. அந்த பொண்ணு இவனும் வந்து சின்ன வயசுலேயே ஃப்ரெண்ட்ஸு, 60-78 வந்து ஒன்றா படித்தவங்க. ஸோ அப்படி பற்றிக்கிற இவங்க ரெண்டு பேரும் நல்ல. ஸோ இவங்க லைஃப் எப்படி போச்சு, இதுக்கப்புறம் ட்ராவல் ஆச்சு, விளாண்டாங்களா இல்லையா, அவனுக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைச்சாங்களா இல்லையா, அம்மா கதை மட்டும் சொல்லியிருக்கேன், அப்பன் கலாச்சாரம் என்ன ஆச்சு, அப்பா துரத்தி விட்டோன்னே கடையிலேருந்து வேலைக்கு சேர்ந்துருவான். ஸோ இவங்க எல்லா லைஃப் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோல்வி நிமிஷம் போகும். நல்லா அவ்வளோ ஃபீல் குட் மூவி, இங்கேயும் நேகலாக இருக்காது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சான்ஸ் சர்வீஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல வீடு வந்து பார்க்குறது வரைக்கும் தடவை வாங்க.